கொழும்பு அடுக்குமாடி கட்டிட வாழ்க்கை. கனக தமிழர்கள் வாழ்ற பகுதி. கொழும்பு தமிழ் சங்கம் பில்டிங் எல்லாம் வந்திருக்கு. சைவ மங்கையர் கழகமன் ஹிந்து லேடிஸ் காலேஜ் கொழும்பு. புத்தர் இருக்கு, பிள்ளையார் இருக்கு, சின்ன மரக்கறி கிடையாது. மூன்று படம் வந்திருக்கிறார். உமா இட்லி ₹2,220. விடிய நேர சாப்பாடுக்கு ஒரு மூன்று பேர் சாப்பிட்றாங்க. ₹2,200 கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. நாட்டின் பொருளாதாரம் எந்த லாத்துக்கு போயிட்டு. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிறேன் மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா கொழும்புல. என்னடா அலஸ்டீன் திடீர்னு கொழும்புல நிற்கிறேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கு நாங்கள் எங்களோட தர்சன் பட்டமளிப்புக்கு வந்துக்கிறோம். என்னது வந்துக்கிறோம்? பட்டமளிப்பு. அது என்ன பட்டம் அதை நீங்களே சொல்லிவிடுங்க. ஏதோ படித்து நன்றாங்க. இப்போ அதுக்காண்டி வந்துருக்கிறோம். இப்போ கொழும்புல வந்து சுமங்கலி என்ற ஒரு விடுதியில் தங்கியிருக்கிறோம். இப்போ நாங்கள் தங்கியிருந்த ரூம் இதான் வந்து நாங்கள் அங்கே தங்கியிருந்த ரூம். ஒரு டபுள் பெட்ரூம் தானே இதெல்லாம். பொடியங்கள்ட ரூம் எல்லாம் இப்படித்தான் இருக்கு பாருங்க. எல்லாம் அங்கே இங்கே அப்படி போட்டு இப்போ நாங்கள் வலிக்கிட்டு போய் சாப்பிட்டு வந்து விஎம்எஸ்சிஹெச்சுக்கு போக போகிறோம். அங்கே தான் பட்டமளிப்பு. கொழும்பு நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். இந்த நாங்கள் தங்கியிருக்கிற ரூமுக்கு வந்து ₹4,000 எடுத்தவர். என்ன நடக்குதுன்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். ஒரு டிவி ஒன்று இந்த இது வேலை செய்யுமான்னு தெரியலை, நாங்கள் போட்டு பார்க்கல. அதோட சின்ன ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கு இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து நிப்பாட்டு தான் கண்ணாடி ஒன்று இருக்கு. நாங்கள் ரயிலில் வந்து விடிய 4:30 இங்கே கொழும்புல இறங்கிட்டோம். யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு பஸ்ஸில் வர்றேன்டா 4,000 to 3,500 எல்லாம் போகுது. இப்போ ரயிலில் வந்தபடியே எங்களுக்கு வந்து 1,200 படி வந்துருக்குறோம். கொழும்புக்கு வந்து முதலாவது வெயில் பழுது எங்களை. இப்போ 8:30 சரியோ சாப்பிடுவோம் மட்டும் போய்கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க, இங்கே சுற்றி ஃபுல்லாக வந்து அடுக்குமாடி குடியிருப்புகளாக தான் இருக்கும். நாங்கள் நிற்கிற இடம் வந்து வெள்ளவத்துன்ற பகுதியில் சுமங்கலில் வச்சு. இதில் பார்த்தீங்களா தெரியும், இந்த சுமங்கலி ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் வந்து அங்கே நிற்கிறோம். இந்த நேரம் எல்லாம் சரியான க்ரௌடாக இருக்கு இந்த வீதியில். கூடுதலாக இந்த கொழும்புல வெள்ளவத்து என்ற பகுதியில் வந்து கனக தமிழர்கள் வாழ்ற பகுதின்னு சொல்லலாம். கடைக்கு போனாலும் எங்கே போனாலும் வந்து நாங்கள் தமிழில் கழிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னது சார் இது? விடிய கால வெயில். இங்கால சின்ன சின்ன வீடுகள் இருக்கு. கூடுதலாக இங்கால கொழும்புல ஃபுல்லாகவே அடுக்குமாடி குடியிருப்புகளாக தான் கிடக்கும். கொழும்பு அடுக்குமாடி கட்டிட வாழ்க்கை. இதில் வந்து கொழும்பு தமிழ் சங்கம் போட் போட்டிருக்கேன் பாருங்க. சைவ கடைக்கு தான் போய் சாப்பிட போகிறோம். சரியா, நல்ல இடிய பொம்பாட என்ன சாப்பிட போறீங்க? என்ன நீ வாங்கி தர சாப்பிடுவோம் அப்படி சொல்லக்கூடா. இன்றைக்கு ஃபுல்லாகவே உங்களாக இதுதான். சரியா, இங்கே பாருங்க, இதில் சின்ன சின்ன கடையிலெல்லாம் போட்டிருக்கு. எக்கச்சக்க புது புது பில்டிங் எல்லாம் வந்துருக்கு பாருங்க. இது ஒரு பள்ளிக்கூடமாகும். இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து பில்டிங்க்கு மேலே மேம்பாலம் வந்து போகுது. சைவ மங்கையர் கழகம் வந்து போட்டிருக்கு. ஹிந்து லேடிஸ் காலேஜ் கொழும்பு. இதில் இந்த ஆலமரத்துக்கு கீழே புத்தர் சிலை இருக்கு பாருங்க. இதில் வந்து மூன்றுமே வச்சுக்கணும் பாருங்க. புத்தர் இருக்கு, பிள்ளையார் இருக்கு. அந்த இஞ்சளவு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தெருவோர கடைகள் இருக்கு. இப்போ நாங்கள் அந்த வெள்ளவத்தை மெயின் ரோட்டுக்கு ஏறிட்டோம். எவ்வளோ பரபரப்பாக இருக்கு பாருங்க. கொழும்பு நகரம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார்கள், வேலைக்கு போகிறார்கள்ண்டு பயங்கர வாகன நெரிசலாகவும் இருக்கு. இதில் சின்ன சின்ன மரக்கறி கடைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இஞ்சால காந்தியில் வச்சுட்டு ஒரு கடைன்றது அங்கேதான் தெரியும். இப்போ போய் சாப்பிட போகிறோம். கூடுதலாக இங்கே எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த வீதி சமிக்கையால் வச்சிருக்கலாம். இந்த கடையில் தான் சாப்பிட போகிறோம். வடிவா இருக்கு என்ன வடிவா? என்ன சாப்பிட நல்லா இருக்கு?
செங்கேன் வந்து சாப்பிட்றது இட்லி சொன்னார். அப்போ ஐயா சொன்னால் ரெண்டு இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டேங்கிறது. அசால்ட்டாக ஒரு 10-15 இட்லி சாப்பிட்ற ஆளை எப்படி சொல்லிடவேட்டு பார்ப்போம். இன்றைக்கு செங்கேன் வந்து விதவிதமாக சாப்பிட போகிறேன் விடிய காலம் சாப்பாடு. என்ன காரணம் நீங்கள் வாசிக்கோ. நன்றி நன்றி. அதில் வெள்ள வெடி அப்பம் அப்பம் படம் இது என்ன மூன்று படம் தான் இருக்கிறதா வந்து இங்கே உப்புமா தேசம் சொல்லிக்கிறேன். வேறு இங்கே இட்லி இட்லி நல்ல பெருசாக தான் இருக்கு. இதில் மூன்று வகையான சம்பல் தந்திக்கணும் சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சு மசாலா தோசை ஒன்று செங்க சொல்லியிருந்தேன். மசாலாவோட வீக் வரும் மசாலா தோசை தான். நல்ல பேப்பர் தோசை உள்ளுக்குல நல்ல உருளைக்கிழங்கு கீமா எல்லாம் போடுங்க. நல்ல முருகலாம் இருக்கும். காவலம் புளிப்பு தன்மை நல்ல முருகலாம் சாப்பிட்டு முடிஞ்சது. நான் எனக்கு பிளேன் டீ சொல்லியிருக்கேன், வேல் பால் சொல்லியிருக்கணும். எனக்கு வந்து அந்த பிளேன் டீ குடிச்சு குடிச்சு பழகிட்டு அதனால சாப்பிட்டு பிளேன் டீ பிடிக்கும். நாங்கள் கொழும்புல விடிய சாப்பிட்ட சாப்பாடுன்ற பில்ல பாருங்க, 2220 ரூபாய். நன்றி. சாப்பிட்டுட்டு வலிக்கிட்டோம். ஒரு விடிய நேர சாப்பாடுக்கு ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்கு 2200 கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. இதே ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா இது ஒரு 800-700 ரூபாய்க்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. நாட்டின் பொருளாதாரம் எந்த எல்லாத்துக்கு போயிட்டு இதுலேயே உங்களுக்கு பார்க்கக்கூடிய வேறு இருக்கு. தம்பி என்ன யாழ்ப்பாணமோ பாருங்க. இதெல்லாம் அந்த வெள்ளவத்த நூல் மீட்டு இருக்கு. அப்படியோ இந்த ஒழுங்க முடிவில் தான் வந்து நாங்கள் இருக்கிற ஹோட்டல் இருக்கு. இந்தியாவில் கரையில் பாருங்க, சின்ன 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 மரக்கறி கடைகள் பழங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கோம். இப்போ சாப்பிட்டு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து தண்ணி போத்திலுகள் தான் வேணாம் பொருட்கள் வந்து வேண்டி கொண்டிருக்கோம். யாழ் அரிசி இங்கே கிடைக்கும். அப்படியோ வேண்டிட்டு நீங்கள் மூணு வெளியிட்டு வந்து போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் அடுத்த விலக்குள்ளே பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நாங்கள் போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இப்படி என்ன ஒரு வீடியோவில் சந்திக்கும் பிறகு உங்கள் தம்பி போடுவேன். நான் உங்கள் அலெக்ஸ் பை. இந்த இதெல்லாம் நாங்கள் கேட்குறோம்.